ओम शरणागत दीनार्थ परित्राण परायणे सर्वस्यार्थिकरे देवी नारायणी नमस्तुते वणक्कम नेयर्गले इदु महालक्ष्मी ज्योतिडम वळंगुम कालचक्रम उंगल अन्बु ज्योतिडर श्रीरामजी पेसुगिरेन अनैवरुम नलमुडन इरुक्कीरीर्गला नन्रागत्तान इरुप्पीर्गल नन्राग इरुक्क वेंडुम इन्रैय काणोलियिल नाम काण इरुप्पदु नल्ल ताय तगप्पन अमैयुम योगम यारुक्कु इदुदान तलैप्पु पोदुवावे ओरु कुळंदैयिनुडैय ஒரு 25 வயது வரைக்குமான ஒருத்தருடைய வாழ்க்கைங்கிறது அவங்க அப்பா அம்மா கையில் தான் இருக்குது. ஒரு நல்ல தாயும் தகப்பனும் அமையும் போது மட்டும்தான் அந்த குழந்தைக்கு அதற்கு பிறகு இருக்கக்கூடிய வாழ்வியல் எதிர்காலத்தை சிறப்பாக அமைத்து கொடுக்க முடியும். இந்த நல்ல தாயும் தகப்பனும் அமைய பெற்ற குழந்தைகள் அதிர்ஷ்டசாலிகள். அப்படி அமையிற யோகம் எந்த கிரகத்தின் அடிப்படையில் வருது, எப்படிப்பட்ட கிரக அமைப்பு இருந்தால் உங்களுக்கு அந்த அமைப்பு இருக்குன்னு பார்க்கலாம். பொதுவாக நாலாம் இடம் ஒன்பதாம் இடம் இது ரெண்டும் தான் தாய் தகப்பனை குறிக்கிற இடம். நான்கு தாயை குறிக்கிற இடம், ஒன்பது தகப்பனை குறிக்கிற இடம். சில மூல நூல்களில் சூட்சுமமாக பத்தாம் இடமும் தகப்பனை குறிக்கும், கர்மஸ்தானமும் தகப்பனை குறிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாவத்பாவம் எடுக்கும்போது இந்த கன்ஃபியூசிங் வரும். இப்போ நாலாம் இடத்திற்கு ஏழாம் இடம் தானே பத்து, அப்போ பத்தாம் இடம் தானே தகப்பன் ஸ்தானமாக வருங்கிற கேள்வி எனக்குள்ளேயே நிறைய நாள் இருந்தது உண்டு. அதற்கு மாறுபாடான ஒரு யோசனை, பாக்கியஸ்தானமே தகப்பன் ஸ்தானமாக வரும் அப்படிங்கிறதுக்கும் சில விளக்கங்கள் இருக்குது. அதை பற்றி இன்னொரு நாளைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த நான்காம் இடம் ஒன்பதாம் இடம் கடுமையாக எந்த சூழலிலும் பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டியது நல்ல தாய் தகப்பன் அமைவதற்கு மிகவும் அவசியமானது. புரியுதுங்களா? இப்போ ஒரு லக்னம் இருக்குன்னா நான்காம் அதிபதி நாலாம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கூடாது. ஒரு இடத்தின் பாதிப்பு, அதாவது ஒரு ஆதிபத்தியம், ஒரு வீடு எப்போ கெட்டுப்போகும்னு கேட்டிங்கன்னா பாவ கிரகங்கள் அதிகமான வலுவோடு அங்கே அமரும்போது கெட்டுப்போகும். ஒரு உதாரணம் எடுத்துக்கோ, நீங்கள் மேச லக்னம், நான்காம் இடையது சந்திரனுடைய வீடான கடகம். இப்போ கடகத்தில் ராகு சனி செவ்வாய் மூணு பேர் கூடியிருக்காங்க. இப்போ என்ன ஆகும்? நாலாம் இடம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. கடகத்தில் கேது சூரியன் எரிஞ்சிருக்காங்க, நான்காம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில் சந்திரனும் கெட்டு போயிருக்காருன்னு வச்சுக்கோங்க. சந்திரனும் விருச்சிகத்தில் நீச்சமடைந்த நிலையில், மேச லக்னம் விருச்சிக ராசி, சந்திரன் நீச்சமடைந்த நிலையில் அமாவாசையை நோக்கி போய்கிட்டு இருக்கார். மார்கழி மாதத்தில் பிறந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோம். மார்கழி மாதத்தில் பிறந்திருக்கீங்க, மேச லக்னம் விருச்சிக ராசி, சூரியன் தனுசில் இருப்பார், சந்திரன் விருச்சிகத்தில் நீச்சமாக இருப்பார், நாலாம் இடத்துல சனி ராகு மற்றும் செவ்வாய் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். லக்னாதிபதி நீச்சம், நாலாம் இடம் பழுதுபட்டுருச்சு, தாயார் கிரகமான சந்திரன் நீச்சம். இந்த நிலையில் தாய்ஸ்தானம் மிக கடுமையாக பாதிக்கப்படும். இதில் இன்னொரு நுணுக்கம் என்னென்னா, கடகமும் சிம்மமும் பாதிக்கப்படாமையும் இருக்கணும். தாயார் தகப்பனார் நல்ல நிலையில் உங்களுக்கு அமையணும்னா கடக ராசியும் சிம்ம ராசியும் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகாமல் இருக்க வேண்டும். இது முதல் நிலை. கடகராசி தாயை குறிக்கும், சிம்ம ராசி தகப்பனை குறிக்கும், அரசனும் அரசியும். அதனால தான் அவங்க ரெண்டு பேரும் பக்கத்தில் பக்கத்தில் வச்சுருக்காங்க. சூரியனை மேசத்தில் உச்சம் செய்தவர்கள் சந்திரனை ரிஷபத்தில் உச்சம் பண்ணுறாங்க. ஆண் ராசியான சிம்மத்திற்கு ஒன்பதாம் ராசியான ஆண் ராசியில் சூரியன் உச்சமாகிறார், அதாவது அப்பா. பெண் ராசியான கடகத்திற்கு பதினோராவது ராசியான பெண் ராசியில் அம்மா உச்சமாகிறாங்க, ரிஷபம் சந்திரன். ஸோ தாயும் தகப்பனுமான இந்த ரெண்டு கிரகங்கள் பெரிய அளவில் பாதிக்கப்படாமல் இருக்கணும். ஒன்று, இவர்கள் தங்களுக்குள் சஷ்டாஷ்டகமாக இல்லாமல் இருக்கணும். இந்த சூரியனும் சந்திரனும் சஷ்டாஷ்டகமாக இருந்தாலே நிறைய பேருக்கு நல்ல தாய் தகப்பன் அமையறதில்லை. ஏன்னா அவங்களுக்குள்ள சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். தாய்க்கும் தகப்பனுக்கும் அடிக்கடி சண்டை வரும்போது அந்த குழந்தை நிச்சயமாக பாதிக்கப்படும். ஈகோயிசம் அதிகமாகும். நீ பெரியாளா நான் பெரியாளாங்கிற வாய்ப்புகள் அங்கே அதிகரிக்கும். அந்த மாதிரி சூழ்நிலையில் அவர்களுக்குள் இருக்கும் பிரச்சனை பிறந்த குழந்தைய கடுமையாக பாதித்துவிடும். புரியுதுங்களா? அப்போ நான்காம் இடம் கெட்டிருக்கக்கூடாது, ஒன்பதாம் இடம் கெட்டிருக்கக்கூடாது, சூரியன் கெட்டிருக்கக்கூடாது, சந்திரன் கெட்டிருக்கக்கூடாது. சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள் ஆறு எட்டு சஷ்டாஷ்டகமாக அமையக்கூடாது. இது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ விருச்சிகத்தில் சூரியன் இருக்காருன்னா மேசத்தில் சந்திரன் இருக்கக்கூடாது, மேசத்தில் சூரியன் இருக்காரா விருச்சிகத்தில் சந்திரன் இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? மகரத்தில் சூரியன் இருக்காரா சிம்மத்தில் சந்திரன் இருக்கக்கூடாது, மீனத்தில் சூரியன் இருக்காரா துலாத்தில் சந்திரன் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருக்கும்போது சஷ்டாஷ்டகம், அதாவது சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள்ள ஆறு எட்டாக மாறிடுவாங்க. அப்போ தாயையும் தகப்பனையும் குறிக்கிற முக்கியமான கிரகங்கள் தங்களுக்குள் ஆறு எட்டாய் மறையும் போது தாயும் தகப்பனுமே ஒற்றுமை இல்லாமல் போவாங்க. அப்போ ஜாதகர் அதனாலேயும் பாதிக்கப்படுவார். நல்ல தாய் தகப்பனா அவர்கள் நடந்து கொள்ள இயலாமல் போகும். இந்த மாதிரியான நிலைகளில் குருவின் பார்வை மட்டுப்படுத்தும்.
குரு நாலாம் இடத்தை பார்த்தாலும் சரி ஒன்பதாம் இடத்தை பார்த்தாலும் சரி நல்ல தாயும் தகப்பனும் கிடைக்கிற வாய்ப்பு உண்டாகும். நாலாம் இடத்தை குரு பார்க்குறேன்னா தாய் நல்ல தாயாக இருப்பாங்கன்னு எடுத்துக்கலாம். ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்குறேன்னா தகப்பன் நல்ல தகப்பனாக இருப்பாருங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். சூரியன் சந்திரன் கெடாமல் இருப்பது அவசியமாகி சிம்மம் கடகம் கெடாமல் இருப்பதும் அவசியமாகும். இந்த சிம்மம் கடகமும் கெடக்கூடாது. சிம்மம் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு. ராகு கேது செவ்வாய் சனி பாவ கிரகங்கள் அதிகப்படியாக அந்த இடத்துல இருப்பது, கிரக யுத்தம் நடக்கிறது, கிரகணங்கள் ஏற்படுது. இப்போ சூரியன் சிம்மத்திலே இருக்கார், ஆட்சி ரைட், நல்ல விஷயம். கூடவே ராகு 2 டிகிரிக்குள்ளே இருக்காரா, கிரகணம். அப்போ தகப்பனை இந்த நிலை பாதிக்க செய்யும். இதோடு ஒன்பதாம் அதிபதியும் ஒன்பதாம் இடமும் கெட்டுப்போச்சுன்னா சுத்தமாக பாதிக்கும். புரியுதுங்களா? நிறைய ஜாதகங்களில் குரு கெட்டிருக்கும் நிலையில் தகப்பன் பாதிக்கப்படுறார். குரு கெட்டிருக்கும் நிலையில் குரு நீச்சமடைந்த நிறைய அன்பர்களுக்கு தகப்பனார் இளம் வயதில் ஒரு முக்கியமான ஏஜில் கைவிட்டுட்டு போயிடுற மாதிரியான நிலைகள் ஏற்படுது. இது ஏன் அப்படின்னு சூட்சமமாக யோசிக்கும்போது காலபுருஷனுடைய ஒன்பதாம் அதிபதியாக குரு வரார். தனுசு ஆண் வீடு, பூர்வ புண்ணியஸ்தானம், பாக்கியஸ்தானம். பாக்கியஸ்தானம்னு சொல்லும் ஒன்பதாம் இடம், நம்மளுடைய பாக்கியதையை அனுபவிக்கக்கூடிய இடம். அந்த வீட்டுக்கு அதிபதியான குரு நீச்சம் பெற்று கிரகணம் பெற்று கிரக யுத்தத்தில் ஈடுபட்டு அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பாவிகளோடு சேர்ந்து தன் சுய இயல்பை இழந்த நிலையில் பலகீனமாக இருக்கும்போது அப்பா பாதிக்கப்படுறார். இந்த மாதிரியான அமைப்பும் ஜாதகத்தில் இல்லாமல் இருக்கணும். நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் ஒன்பதாம் அதிபதி கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடாது. நீங்கள் கன்னி லக்னம், அப்போ சுக்கிரன் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தார்னா உங்கள் தகப்பனை பாதிக்கும். சூரியன் பாதிக்கப்பட்டிருக்கும்போது தகப்பனை பாதிக்கும். சூரியனுடைய வீடான சிம்மம் பாதிக்கப்பட்டிருக்கும் போதும் தகப்பனை பாதிக்கும். இந்த நிலை இல்லாத ஜாதகர்கள் நல்ல தாய் தகப்பன் அமைய பெற்ற ஜாதகர்கள். ஒரு உதாரணம் எடுத்துப்போம். மிதுன லக்னம், மிதுன லக்னம் நாலாம் அதிபதியாக புதன், இரண்டாம் அதிபதியாக சந்திரன், ஒன்பதாம் அதிபதியாக சனி. இதில் ஒன்பதாம் இடமான கும்பம் பெரிய அளவில் பாதிக்கப்படாமல், நான்காம் இடமான கன்னி பெரிய அளவில் பாதிக்கப்படாமல், சூரியன் சந்திரன் அதிக பாதிப்புகளை சந்திக்காத நிலையில் இருக்கும்போது இந்த ஜாதகருக்கு நல்ல தாய் தகப்பன் அமையப்பட்டிருப்பாங்க. தாய் தகப்பனுங்கிறது ஒரு வழிகாட்டிங்க, அவங்க வழிகாட்டித்தான் நாம் வந்து வெளியே வர முடியும். சரியான தாய் தகப்பன் அமையப்பெற்றவர்கள், கொடுத்து வைத்தவர்கள். சந்திரன் முழு வளர்மதியாக இருக்கும்போதும் சுக்கிரன் நல்ல வலுவோடு இருக்கும்போது, இங்கே சுக்கிரன் ஒரு சூட்சுமமாக தாயாக வருவார், சிற்றன்னை அப்படின்னு கூட எடுக்கலாம் சுக்கிரன். புரியுதுங்களா? பகலில் பிறந்த ஆண்களுக்கு சுக்கிரனின் நிலையையும் கவனிக்க வேண்டியது அவசியம். தாயார் ஸ்தானத்துக்கு சுக்கிரனும் நல்லா இருக்காரா அப்படிங்கிறத பார்க்கணும். அதே மாதிரி இரவில் பிறந்த ஆண்களுக்கு சனி பகவான் நல்ல நிலையில் இருக்காராங்கிறத பார்க்கணும். எல்லா காம்பினேஷனும் சேர்ந்தது தான் ஜோதிர். புரியுதுங்களா? எல்லா தாய் தகப்பனும் தன் குழந்தைகள் நல்லா படிக்கணும், நல்லா வரணும், வாழ்க்கையில் ஜெயிக்கணும், இந்த சமுதாயத்தில் மரியாதைக்குரிய மனிதர்களாக நடக்கணும்னு தான் ஆசைப்பட்றாங்க. ஆனால் எத்தனை பேரால் அந்த ஆசையை நிறைவேற்றி வைக்க முடிகிறது? அதுதான் ஜோதிடத்தில் இருக்கிற நுணுக்கம். நான்காம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கும் போது, ஒன்பதாம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கும் போது, பாதகாதிபதிகள் பாவிகளோடு சேர்ந்த கிரகங்கள் தசாபத்திகள் நடத்தும் போது அந்த தாயோ தகப்பனையோ நம் வாழ்வியலின் மிக முக்கிய உறவுகளை இழந்துவிடும் சூழ்நிலை உருவாகுது. இன்றைக்கி திருமண வாழ்க்கை தோக்குதுன்னா டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடறாங்க. அம்மா அப்பாவை டைவர்ஸ் பண்ண முடியாதே. அப்போ நமது அறியாத வயதில் நாம் இந்த சமுதாயத்தை எதிர்கொள்ளும் வரைக்கும் நமக்கு உற்ற துணையாக இருப்பது நம்ம தாயும் தகப்பனும் தான். நீங்கள் இந்த சமுதாயத்தை எதிர்கொள்கிற வரைக்கும் ஒரு 3 வயசு குழந்தை என்ன செஞ்சிட முடியும்? தாய் தகப்பனுடைய ஆதரவு தான். 10 வயசு தாய் தகப்பன், 15 வயசு தாய் தகப்பன், 20 வயசு ஓரளவுக்கு நீங்கள் சுயம், 25 வயசு பூர்த்தியாகும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் சுயமாக செயல்படவும் சிந்திக்கவும் வெற்றியடையவும் முடியும். அப்போ அந்த காலகட்டம் வரை உங்களை வழிநடத்தி செல்லும் இந்த தாய் தகப்பன் உறவு என்பது சூரிய சந்திர ராசிகளான, சூரியனுடைய ராசியான சிம்மம், சந்திரனுடைய ராசியான கடகம் பெருமளவு பாதிப்புக்கு ஆளாகாமல் இருப்பதன் மூலமாகவும், இந்த வீடுகளில் இயற்கை சுவர்கள் அமர்வதன் மூலமாகவும். இப்போ உதாரணமாக சிம்மத்தில் குரு இருக்கார், அருமையான தகப்பன் கிடைக்கிற யோகம், அவருடைய பார்வைப்படும் இடங்கள் எல்லாம் சிறப்பாகிறது. சூரியனையே குரு பார்த்துறார், சிவராஜ யோகம், நல்ல ஆளுமை மிக்க தகப்பன் கிடைக்கும் யோகம். சந்திரன் வளர்பிறையாக நல்ல அமைப்பில் இருக்கார், கடகம் சிறப்பான யோகத்தோடு இருக்குது, பாவ கிரகங்கள் எதுவும் அங்கே அமராமல் இருக்குது. இங்கே குருவே பாருங்கள், சிம்மத்தில் அதிநட்பு பெறுற குரு கடகத்தில் உச்சநிலை அடைவார். அப்போ குரு பகவானே தாயையும் தகப்பனையும் சிறப்பானவர்களாக ஆக்கித்தரும் வல்லமை அதிகம் கொண்டவர். உங்கள் ஜாதகத்தில் கடக சிம்மத்தோடு குரு ஏதாவது ஒரு வகையில் தொடர்பு கொண்டிருந்தாலே நல்ல தாய் தகப்பன் அமைந்துவிடும் யோகம். சூரிய சந்திரர்கள் தங்களுக்குள் 6-8 அமைய பெறாமல் கேந்திரத்தில் அமரும்போது ஒளி மிகுந்த வழிகாட்டும் வாழ்க்கை
துணைகள் அதாவது உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய வாழ்வியல் துணையாக உங்கள் தாய் தகப்பனும் இருப்பாங்க சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள்ள கேந்திரமா இருக்கு இதுல வளர்பிறையா இருக்கும்போது அதிக ஒளித்தன்மை தேய்பிறையா இருக்கும்போதும் நல்ல நிலை தான் ரொம்ப மோசம்னு சொல்லிட முடியாது ஒளி கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் சந்திரன் பெரும் அளவு பாதிக்கப்படாமல் எந்தெந்த ஜாதகங்களுக்கு அமையப்பெறுகிறதோ அவர்களுக்கு வழிகாட்டும் தாய் தகப்பன் கிடைக்கவே செய்வார்கள் புரியுதுங்களா அதோட சிம்மம் கடகம் கெட்டிருக்கிறதாங்கிற நிலைமையும் பார்க்க வேண்டும் நான்காம் இடம் ஒன்பதாம் இடமாக உங்கள் ஜாதகம் எப்படி இருக்கிறதையும் பார்க்கும் குறிப்பாக தாயாரை பற்றி தெரிந்து கொள்வதுக்கு ரெண்டு கிரகங்களை சூட்சமும் எடுக்கலாம் ஒன்று சந்திரன் இன்னொன்று சுக்கரன் தகப்பனாரை பற்றி தெரிந்து கொள்வதற்கு சூரியனின் நிலையை ஆராயும் போதே சனி பகவானின் நிலை எப்போ பிறந்திருக்கார் அப்படிங்கிறத பொறுத்து வரும் இதோடு இணைந்து குருவின் நிலையையும் பார்க்க வேண்டும் குரு பகவான் காலபுருஷத்துவப்படி தகப்பன் புரியுங்களா மாதா பிதா குரு அப்புறம் தான் தெய்வம் இப்போ இந்த மூன்று நிலைகள் சிறப்பாக அமைய பெற்றவர்களுக்கு நல்ல தாயும் தகப்பவனும் கிடைத்தே தீர்வார்கள் என்பது தின்னம் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி நன்றி